ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வெயிட் லாஸ்க்காண்டி நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்போம், பட் அந்த முயற்சி வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணிவிட்டு அதோட ஸ்டாப் பண்ணுவோம். வெயிட் லாஸ்க்குன்னு எடுத்துட்டிங்கன்னா கண்டினியூவாக ஒரு 1 வீக்காவது நீங்கள் வந்து உங்களோட முயற்சியை வந்து கொண்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ரிசல்ட் காமிக்கும் போது அதை கண்டினியூவாக எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஆர்வமாக இருக்கும். ஸோ அதனால எந்த வெயிட் லாஸ் டிப்ஸையும் 1 வீக் தொடர்ச்சியாக எடுங்க. ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்துட்டு எனக்கு ரிசல்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லாதீங்க. வெயிட் லாஸ் ட்ரிங்க் பாத்தீங்கன்னா 1 வீக் நீங்க தொடர்ச்சி எடுக்கலாம். சிலர் வந்து சொல்லுவாங்க, என்ன ரீசன்லே தெரியல, திடீர்னு மலை மலைன்னு எனக்கு வெயிட் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போயிடுச்சு, என்ன ரீசன்னே தெரியல, இன்னும் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு அப்படிம்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியங்க இந்த ட்ரிங்கை நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வெயிட் கெயின் ஆகுது, உடனே வந்து ஸ்டாப் ஆயிரும். வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஒரு 1 வீக்ல உங்களுக்கு ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிங்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸில் வந்து ஆப்பிள் சீடர் வினிகர் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஆப்பிள் சீடர் வினிகர் வந்து நம்மளோட பசியை வந்து கட்டுப்படுத்தும், அதே நேரத்தில் உடம்புல இருக்கக்கூடிய மெட்டபாலிசத்தோட அளவை இன்க்ரீஸ் பண்ணி நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஆப்பிள் சீடர் வினிகரில் என்னதான் பார்த்தீங்கன்னா சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் சீடர் வினிகரை டைரெக்டாக நம்ம வந்து எடுக்கக்கூடாது. எடுத்தோம்னா பல்ல வந்து பாதிப்பு ஏற்படும், பல்ல இருக்கக்கூடிய எனாமல் வந்து தேய ஆரம்பிச்சிடும், அதேமாதிரி தொண்டை வலி, அதேமாதிரி வயிறு வலி, இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஏற்படும். அதனால ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு இந்த கிளாஸில் வந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சாறு எடுத்திருக்கேன். இஞ்சி சாறு எப்படி எடுத்திருக்கேன்னா, இந்த அளவுக்கு நான் இஞ்சியை வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து தோல் செதுக்கி எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து இதை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் வருத அளவுக்கு இஞ்சி சாறு வந்து பிழிஞ்சிட்ருக்கேன். ஸோ இந்த 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி சாறை இந்த ஆப்பிள் சீடர் வினிகரோட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கான தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு இந்த இஞ்சி சாறு ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா 10 சொட்டு அளவுக்கான லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிடும். லெமன் ஜூஸ் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிட்டை வந்து நம்ம வந்து குறைக்கும் போது நம்மளோட உடம்பு வந்து டல் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த லெமன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட உடம்பை வந்து ரொம்ப ஆக்டிவாக வச்சுருக்கோம், எனர்ஜி கொடுக்கக்கூடியது. ஸோ அதனால தான் லெமன் வந்து 10 சொட்டு அளவுக்கான சேர்த்துருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரிங்கை வந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் எடுங்க. இதை எடுக்கும் போது டீ காஃபியை அவாய்ட் பண்ணிடுங்க. இதில் வந்து உங்களுக்கு வேணும்னா தேன் வந்து சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான் தேன், வேணான்னா விட்டுருங்க. இதை அப்படி ரெகுலராக எடுத்துக்கிட்டே வாங்க. 1 வீக்கில் உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அப்படி கண்டினியூ பண்ணுங்கள். ஆயில் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிடுங்க. நிறைய தண்ணி குடிங்க. 1 நாளைக்கு 4 லிருந்து 6 லிட்டர் தண்ணி வரைய அதிகமாக குடிங்க. யூரின் அதிகமாக வெளியேறணும். அப்போ தான் வெயிட் லாஸ் அப்படிங்கிறது 1 வீக்கில் உங்களால் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து பார்க்க முடியும். இதை ரெகுலராக எடுத்துகிட்டு உங்களுக்கு வெயிட் லாஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிசல்ட்டை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோ லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.